வணக்கம் நாம் இன்று பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் இருந்து குடிமியல் பாடப்பிரிவில் அழகு மூன்று மாநில அரசு இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மாநில சபாநாயகர் ஒரு டேஷ் இதில் பார்த்தால் மாநில தலைவர் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவரின் முகவர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது அனைத்தும் மாநில ஆளுநரை குறிக்கும் மாநில சபாநாயகர் என்பவர் மாநில சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்துபவர் அது சம்பந்தமாக இதில் எந்த ஆப்ஷனும் இல்லை சரியான பதில் என்பது மேற்கண்ட எதுவும் இல்லை கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல ஆளுநருக்கு சட்டமன்ற நிர்வாக நீதித்துறை என இந்த மூன்றிலும் அதிகாரம் உண்டு ஆனால் தூதரகம் என்பது குடியரசுத் தலைவரோடு சம்பந்தப்பட்டது அதாவது வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் இங்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை நமக்கு இங்கு கேட்கப்பட்ட கேள்வி எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல சரியான பதில் என்பது தூதரகம் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் ஆளுநர் ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை முதலமைச்சர் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மாநில தலைமை வழக்குரைஞர் என அனைவரையும் ஆளுநர் நியமனம் செய்கிறார் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை ஆளுநர் நியமனம் செய்வதில்லை உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் அதாவது ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார் சரியான பதில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது முப்பது வயது கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் என இந்த மூன்று மாநிலங்களிலும் ஈரவை சட்டமன்றம் உள்ளது தமிழ்நாட்டில் ஈரவை சட்டமன்றம் தற்போது நடைமுறையில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது சரியான பதில் தமிழ்நாடு இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா மும்பை சென்னை இதில் நாம் பதிலை நினைவில் வைத்துக்கொள்ள எளிய வழி ஒன்றுள்ளது மீதமுள்ள மூன்று ஆப்ஷனிலும் டெல்லி வந்துள்ளது இது தவறு டெல்லியில் முதன் முதலில் உயர்நீதிமன்றம் தொடங்கப்படவில்லை சரியான பதில் என்பது கொல்கத்தா மும்பை சென்னை கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு சண்டிகரிலுள்ள உயர் நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது சரியான பதில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா கோடிட்ட இடத்தை நிரப்புக ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸ் இடம் கொடுக்கிறார் குடியரசுத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களால் டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் ஆளுநர் அரசு பணியாளர் தேர்வாணையக் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஸால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் குடியரசுத் தலைவர் போர்த்துக ஆளுநர் மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் மேலவை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள் சரியான கூற்றினை தேர்வு செய்க கூற்று மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு காரணம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம் இதில் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஏனென்றால் அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம் இங்கு பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது தவறு சரியான பதில் என்பது சரி ஆனால் காரணம் தவறு